ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி வந்து லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் நேரம் சமையல் டென்ஷனை கம்மி பண்ணுற மாதிரி மீல் பிளானிங் அண்ட் மீல் ப்ரெப்பிங் ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, சமையல் வேலைகளை ஈஸியாக்குற மாதிரி நிறைய கிச்சன் ஹேக்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். சில சமயம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும், அதே சமயம் அது ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டஃப்டு பராத்தாஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப டைம் எடுக்காது, ஏன்னா இதுக்கு சைட் டிஷ் நம்ம தனியாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இது கூட ரைத்தா இருந்தாலே நம்மளுக்கு போதுமாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப சிம்பிளான பன்னீர் ஸ்டஃப்டு பராத்தா வந்து செய்ய போகிறேன். இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். இதுக்கு வந்து நம்ம பன்னீர் வாங்கின உடனே இந்த மாதிரி துருவி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது நம்ம டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஸ்டஃப்டு பராத்தா வந்து செஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஜஸ்ட் நம்ம மசாலா பொடி உப்பு மட்டும்தான் சேர்த்த போகிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். உங்களுக்கு தேவைப்பட்டால் பொடியாக நறுக்கின வெங்காயம் கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்துக்கலாம், ஆனால் இன்றைக்கி நான் அதை சேர்த்தலை. இதை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி தேய்ச்சிக்கலாம். இந்த சிலிக்கான் மேட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கவுண்டர் டாப்பெல்லாம் ரொம்ப அழுக்காகிறதில்ல, நம்ம நல்லா பெருசாக தேய்க்கிறதுக்கு கூட வசதியாக இருக்குது. சப்பாத்தி மாவை ஒரு சின்ன ரவுண்டாக உருட்டிட்டு நடுவில் இதை வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா மாவை கிள்ளி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த பக்கம் க்ளோஸ் பண்ணமோ அந்த பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு தேய்ங்க. அப்போ இது ஓப்பன் ஆகாது, நம்ம வந்து நீட்டாக தேய்ச்சிக்க முடியும். மேலே வந்து கொஞ்சம் மாவு தூவிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி தேய்ச்சிட்டே இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம சுட்டெடுத்துக்கலாம், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதை தொட்டுக்கறக்கு நம்ம வீட்டில் டொமேட்டோ தொக்கு ஊறுகாய் இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனியன் ரைத்தா கூட இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி சமைக்க முடியாது, காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிருந்துருப்போம், இல்லை எந்திரிக்கும் போதே உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு தொக்கு வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னா டிஃபன் வேலைகளை கொஞ்சம் ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு தொக்கு ரெசிபி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 300 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே 100 கிராம் அளவு பூண்டு, தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது தண்ணி சேர்த்தக்கூடாது. அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம தொக்கு வந்து ரெடி. இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா 10-15 நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும், நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பிரெட்டு இந்த மாதிரி எல்லா டிஃபனுக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் நேரம் டென்ஷன் தரக்கூடிய இன்னொரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிறோம் அப்படின்னா அது சில சமயம் குக்கரை விட்டு பொங்கி வெளியில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளீனிங் வேலையும் ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப டென்ஷன் ஆகும். அதை தவிர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பருப்புக்கு வந்து எப்போவுமே தண்ணி அளந்து வைங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வச்சுருவாங்க, அதனால தான் அது பொங்கி வெளியில் வரும். 1 டம்ளர் பருப்புக்கு 2.5 டம்ளர் தண்ணி அப்படி அளந்து வச்சிங்க அப்படின்னா பருப்பு பொங்கி வெளியில் வராது. அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு சமைச்சிங்க அப்படின்னா பருப்பு பொங்கி வரவே வராது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த டிப் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ நிறைய பேர் வந்து அந்த பருப்பு மேலே நொற மாதிரி பொங்கி வருதில்ல, அதை எடுத்துகிட்டு தான் நம்ம சமைக்கணுமா அப்படின்னு டவுட் கேட்டிருந்தீங்க. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொண்டக்கடலை இந்த மாதிரி பருப்பு வகையெல்லாம் நம்ம சமைக்கும்போது இந்த நொற மாதிரி பொங்கி வரதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பெல்லாம் விளையும் போதே பூச்சிகள் வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இயற்கையிலேயே ஒரு லைட்டாக கசப்பான கோட்டிங் வந்து இந்த பருப்பு மேலெல்லாம் இருக்குது. ஸோ இந்த பருப்பெல்லாம் நம்ம சமைக்கும்போது அந்த சாப்போனின் கோட்டிங்ஸ் வந்து அப்படியே நொற மாதிரி நுரைச்சிட்டு மேலே வரும். இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் சமைக்கணும்னு கட்டாயம் கிடையாது, இது வந்து சேஃப் தான், நம்ம சாப்பிடலாம். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பருப்பு சாப்பிட்டாலே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும், வயிறு உப்புசமாக இருக்கும், ஜீரணமாகிறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நுரையெல்லாம் எடுத்துகிட்டு சமைக்கும்போது அந்த பருப்பில் இருக்கிற கசப்புத்தன்மை தெரியாது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு, இப்போ குக்கரை மூடி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பருப்பு பொங்காது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம திராட்சை வாங்கும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, மேலே வந்து ஒரு வெள்ளை கலர் கோட்டிங் இருக்கும். கருப்பு திராட்சையில் அந்த கோட்டிங் நல்லா தெரியும். இதுவும் வந்து பூச்சியெல்லாம் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இயற்கையிலேயே வரக்கூடிய ஒரு கோட்டிங். ஆனால் இதுக்கு மேலே வந்து பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாமும் அடிச்சிருப்பாங்க, அதனால் இதை நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு தான் திராட்சையெல்லாம் சாப்பிடணும், இல்லைன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த திராட்சையெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்து இது மூழ்கிற அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கணும். இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதை வடித்து எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் ஒருக்கா நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கோட்டிங் எல்லாமே போயிருக்கும். இப்போ இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சேஃபு. இப்போ நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது நடுவில் தண்ணி பத்தலை, எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்தணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து இதில் பச்சை தண்ணி சேர்த்து குக் பண்ணக்கூடாது, அது சரியான மெத்தட் கிடையாது. டெம்ப்ரேச்சரை அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இதில் சுடுதண்ணி ஊற்றி குக் பண்ணுறத கரெக்டான மெத்தடு. அப்படி நடுவில் அவசரமாக சுடுதண்ணி தேவைப்படுது அப்படிங்கும்போது இந்த கெட்டில் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் 1 நிமிஷத்தில் சுடுதண்ணி ரெடி ஆயிரும். சமைக்கும்போது சுடுதண்ணி தேவைப்பட்டால் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய கிச்சனில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வெண்டைக்காயெலாம் சமைக்க போகிறீங்க அப்படின்னா முந்தின நாள் நைட்டே கழுவி வச்சுருங்க. இப்போ வெண்டைக்காயை ஈரம் இல்லாமல் துடைக்கிற வேலை வந்து மிச்சமாகும். முடிஞ்ச வர அடுத்த நாள் சமைக்க வேண்டிய காய்கறிகளை முந்தின நாளே நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம கவுண்டர் டாப் மேலே ஆற வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் சமைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்ன அந்த எல்லோ கிளாஸ் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி உங்கள் பசங்களை ஹாபி கிளாஸ் அட்டன் பண்ண வைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவின் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.